हाँ हेलो फ्रेंड्स, इनकी वंदे बीएड संबंध पट्टा वीडियोस பார்க்கலாம் அப்படினு நினைக்கிறேன். बीएड ல வந்து ஆட்டிட்யூட் ஸ்கேல் அப்படினு ஒரு क्वेश्चन இருக்கு. அதுல ரெண்டு टाइप्स னு கொடுத்திருப்பாங்க. அத பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஆட்டிட்யூட் ஸ்கேல்ல அக்கார்டிங் டு ஃபிராங்க்மன் என்ன சொல்லிருக்காருன்னா, ஆட்டிட்யூட் இஸ் எ டிஸ்போசிஷன் ரெடினஸ் டு ரெஸ்பாண்ட் டு சர்டன் சிச்சுவேஷன்ஸ் பர்சன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ கன்சிஸ்டன்ட் மேனர் விச் ஹேஸ் பீன் லேர்ன்ட் அண்ட் ஹஸ் பிகம் ஒன்ஸ் டிபிக்கல் மோட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தையோ ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு பர்சன் சொல்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிற ஒரு விஷயத்தையோ பார்த்து நம்ம ரெடினஸ்ஸாக கொடுக்குற எந்த ஒரு உந்துதலுமே இல்லாமல் டக்குன்னு பார்த்தோன்னே ரியாக்ட் பண்ணுறோம் பாருங்களேன், அதை தான் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்லேயோ ஒரு இண்டிவிஜுவலியோ ஒரு ஒரு ஐடியாவையோ பார்த்து தன்னோட ஆட்டிடியூடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். எப்படி அதை அது பற்றின தன்னோட பர்சனல் வியூ சொல்கிறதுலையோ அவங்களோட ஆட்டிடியூட் அவங்க என்ன மாதிரி அந்த விஷயத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. ஆட்டிடியூட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். Attitude scale is a tool useful in gathering one's personal views. Attitude scaleங்கிறது என்ன ஒரு டூல், அது ஒரு 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 தனி நபர் வந்து எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து கேதர் பண்ணிக்கிறது மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கிற ஒரு டூல்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பொருளை பற்றினதாக இருக்கலாம், ஒரு ஐடியாவை பற்றினதாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்சிடென்ட் பற்றினதாக இருக்கலாம். அது அதெல்லாம் ஒரு ரேட்டிங் குவான்டிஃபைங் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரை வச்சு அது ரேட்டிங் கொடுக்கறதா இருக்கலாம். இது வந்து இவ்வளோ லென்த்தியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் புக்கில். ப்ரொஃபஸர் நாகராஜன் வந்து இது இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது இந்தளவு நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு போதும், இந்தளவு உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும், நீங்களாம் எழுதிடலாம். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் டு ஃபைண்ட். ரெண்டு டைப் ஆஃப் ஆட்டிடியூட் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தர்ஸ்டோன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கும். செகண்ட் ஒன் வந்து லைக் இட்ஸ் சம்மேட்டட் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூடு. ஏடா பேரே பயங்கரமாக இருக்கே அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். தர்ஸ்டோன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு 20 பேர்கிட்ட ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரிலேட்டடாக ஒரு 20 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எஸ்ஆர் நோ டைப்பில் இதுக்கு உங்களோடது வந்து எஸ்ஆ இல்லை நோவான்னு கொஷின் வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் தர்ஸ்டோன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ் அ நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்வலி 20 எப்பயுமே ஆக்சுவலி 20 கொஷின் இருக்குமா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு சுச்சுவேஷன். இதில் வந்து என்னென்னா சர்ச்சை பற்றி கொடுத்துருக்காங்க. சர்ச்சை பற்றி நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஒரு டீஃபாரஸ்ட்னு வச்சே சொல்லலாமே. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கீழே ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க, ஒரு சாம்பிள் மாதிரி. இதில் ஒரு டீஃபாரஸ்டேஷன் பற்றி கூட நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எஸ்ஆர் நோ அது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இது மாதிரி கொடுத்து கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டீஃபாரஸ்டேஷனில் நான் ஒன்று எழுதியிருக்கேன், அதே நான் சொல்கிறேன். இப்போ டீஃபாரஸ்டேஷன் இஸ் அலாமிங் ஒன் டு எவ்ரி ஒன். டீஃபாரஸ்டேஷனுங்கிறது எல்லாருக்கும் அலாமிங் ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம், அதை தவிர்க்கணுமா, எஸ்ஆர்ஓவா, எஸ் அது மாதிரி சப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா. இன்னொரு கொஸ்டின் சொல்லலாம், கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் வந்து தான் டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஆமாம் எஸ், இது கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் ஷுட் பி ஸ்டாப்டு டு எராடிகேட் டீஃபாரஸ்டேஷன். 3வது கொஸ்டின் சொல்கிறேன், இது மாதிரி சொல்லி எஸ்ஆர்ஓவா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸில் கொடுக்கலாம். அதுதான் இது வந்து ஒரு சாம்பிளாக 2-3 கொஷின்ஸ் இதில் கொடுத்துருக்கிறதுக்காகவும். ஆக்சுவலி இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல் ஸ்கேலாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 40-50 கொஷின் கூட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு உங்களை இதை பற்றி எஸ்ஆர் நோவா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இதுதான் தர்ஸ்டோன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு 11 ஃபைல்ஸ் கொண்ட ஒரு அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் வந்து எது வந்து ரொம்ப ஹைலி அன்ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் வச்சுருவாங்களாம். எது வந்து வெரி ஹைலி ஃபேவரபுளாக இருக்கோ அது 11th ஃபைலில் வச்சுருவாங்களாம். இது எல்லாத்துக்கும் காமனாக எல்லாருமே ஈஸியாக எல்லாருக்குமே நியாயமாக ஜட்ஜ் பண்ணுற விஷயத்தை, ஆவரேஜாக ஜட்ஜ் பண்ணுற விஷயத்தை தான் ஸ்கேல் வேல்யூ ஆர் வெயிட்டட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க.
These statements are given to the responses whose attitude towards the issue. அவங்கள்ட்ட கொடுத்து ஒவ்வொரு ரெஸ்பாண்டரும் ஒரு ஒரு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா, அதனால இது இதை